ஹாயலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே தரமான சம்பவம் தான். ஏன்னா காலையில் மார்னிங் டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மொட்டைக்கடை தாசி ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை தாக்குறதும். ஆனால் இதுலேயும் இவங்க பண்ண லூட்டிஸ்லாம் இருக்க பாருங்க. மொட்டைக்கடை தாசியில் ஒரு ரெண்டு முட்டைக்கடை தாசி என்னென்னா அழகு வர்ணிக்கிறாங்க. இந்த தர்ஷிகாவுக்கும் ரயனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில. ரெண்டு பேருமே புதுசாக ஒரு காதல் ஜோடியாக வளர போகிறாங்களும் தெரியல. ஐயோ, இவர் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எழுதுறதும், அந்தம்மா இவருக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதும், இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட வன்மத்தையும் கக்கினாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் வச்சு செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஒரு பக்கம் வந்து தாக்குனாங்க. ஆனால் சௌந்தர்யாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக போச்சு. ஆனால் முத்துக்குமரனா வேண்டுமென்றே அவர் வந்துட்டு நல்லா வராருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லாருமே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மட்டமாக, அதுவும் பாய்ஸ் டீம்லேயே வச்சு செஞ்சாங்க. அதில் அந்த நிக்னேம் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவரை வந்து தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கடந்து வந்த பாதை செம்மையாக போச்சு. இதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இன்றைக்கி பயங்கர சுவாரஸ்யமாக போச்சு. எல்லோரும் அழுது அழுது மூக்கெல்லாம் அடைச்சி போச்சு. என் வாய்ஸ் இப்போ மாறி இருக்கும், ஏன்னா நானும் அழுதேன். ரஞ்சித் சார் அவங்களுடைய அந்த கதையை கேட்கும்போது அழுதுட்டேன். அதுக்கப்புறம் சாச்சனை அழுகும்போது அழுக தானாக வந்துருச்சு. அப்புறமா கடைசியாக வந்து ஜட்ஜஸ் வந்து நின்னாங்க. அந்த ஆறு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்துட்டு யாருக்கு வந்து இதை சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதா. அப்போ வருஷனியாக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து சொன்னது வந்துட்டு சௌந்தர்யாவது எனக்கு பிடிக்கல. ஏன்னா சௌந்தர்யா தான் அவங்களோட குரல் தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு லைஃப்பில் அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த குரலை பேசாமல் வேறு குரலை வந்து பேசினாங்க. அதனால் எனக்கு வந்துட்டு சௌந்தர்யா தான் இந்த பாம் வாங்குறதுக்கு தகுதியானவங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இல்லை, சௌந்தர்யாவோட விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபா வெளியே போயிருக்கு, அந்த விஷயம் வெளியே போகணும், நம்ம பாம் கொடுத்துட்டோன்னா அந்த விஷயம் போகாமல் போயிடும். அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா பாம் கொடுத்துட்டோன்னா அந்த விஷயங்கள் வெளியே போகாது, அவங்கள லைஃப் ஸ்டோரி போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே போகும். இவங்க அன்றைக்கி ஸ்டாப் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு டிஸ்லைக் காமிச்சிருந்தா கூட அன்றைக்கி வந்து தீபக்கை வந்து பேச விட்டுருக்கலாம். பட் ஆனால் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் தானே வந்து சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்துட்டு அழுது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சௌந்தர்யா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கடைசியில் வந்துட்டு இந்த பாம் வந்து தீபக்கிலேயே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு போனோடனே பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த பால் கடைசியாக அந்த பாம் உங்ககிட்டயே இருக்கிறதுனால நீங்கள் தான் வந்து அடுத்த வாரத்துக்கு டைரெக்டாக நாமினேட் செய்யப்பட போகிறீங்க, இது என்னோடய இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார். அவரும் வந்து கனத்த இதயத்தோட, சரிங்க பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற அளவுக்கு திரும்ப அந்த பாம்பு வந்து உங்கள் கிட்ட தான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் கண்டிப்பாக நானே வச்சுக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லி அப்படியே அது முடிஞ்சுது. ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் வேறு வழி கிடையாது, எல்லாருமே வந்து கொஞ்சம் கிளவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக்கு ஒரு பாம்பு கிடச்ச உடனே சரி சொல்கிற விதத்தை மாற்றிடுவோம், நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இல்லைனா கூட அதை சுவாரஸ்யப்படுத்தி சொல்லுவோம் அப்புற மாதிரி சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. பா இவர் மாட்டிக்கிட்டார். சரி, இவர் வந்து நெக்ஸ்ட் வீக் டைரக்ட் நாமினேஷன் வராரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.